வெல்கம் டு அஞ்சரி பெட்டி சேனல். இப்போ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு வந்து ஒரு 10 ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுட்டு காக்கப் போகிறது லீஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழம் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணாத நல்லா அரைப்படும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சீசனோட போது நல்லா ஆக்குபை பண்ணிக்கலாம், நல்லதும் கூட வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ரெகுலராக வெளில வாங்கி தான் கொடுப்போம் மில்க் ஷேக்கில், இது நல்லாயிருக்கும். வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாம். பழங்க குட்டி குட்டி பீசஸாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. பழங்க எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சீக்கிரமாக அரைப்பட்டுக்கும். பழந்து நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் குடித்தால்தான் கொஞ்சம் பாடி ஹீட் குறையும். பழந்து அப்புறம் நல்லா குட்டிக்கிற சீசன் நல்லா கட் பண்ணி எடுத்துச்சிட்டோம். இப்போ வந்து பிளெண்டரில் தான் போடுறேன் நான். ஒரு கப்பு வந்து போட்டாச்சு ஸ்ட்ராபெரி. காக்கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்கிறதுக்காக தான். தண்ணி வேணாலும் ஃபுல்லாகவே பால் ஊற்றிக்கலாம், அரை கப் பால் தான் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி திக்னஸ் கொடுக்கும். ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு கப் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் சுகரு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லேயே ஸ்வீட் இருக்குது, நான் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அடைச்சாச்சு, பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.